ஸ்கொயர் நெக் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கொயர் நெக்குக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ நெக்கு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு, நெக்கு வித்து, நெக் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. ஸோ மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு ஸோ அதை அந்த நெக்கை சுற்றி 1 இன்ச் விட்டு ஃபேப்ரிக் கட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்கு வந்து 5x6. ஸோ அதை நெக் ரவுண்டை சுற்றி 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து 1 இன்ச் என்ன பண்ணுறோன்னா, நம்ம நெக்குடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம நெக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மார்க்குக்கு ஒரு புள்ளி உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணால் போதும். சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கைடு அளவுக்கு ஸ்டிச் போட்டுருங்க. 4 இன்ச்சுக்கு 3 பக்கமும் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஸோ 3 பக்கமும் போட்டுட்டு ஒரே அளவாக போடுங்க. கைடு அளவுக்கு ஒரே அளவு போடுங்க. அப்போ தான் நம்ம டேர்ன் பண்ணும்போது டாப் ஸ்டிச் போடும்போது வந்து நமக்கு ஈவனாக இருக்கும். 3 பக்கம் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சுடிதாரில் நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக்குக்கு மேலே எடுத்துகிட்டு வந்து இதை வைக்க போகிறோம். ஸோ வச்சுட்டு சென்டர் கரெக்டாக பார்த்து வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிற நெக்கு மேலேயே ஸ்டிச் பண்ண வேண்டியதான். ஸோ ஸ்கொயர் நெக்கு பார் நெக்கு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மார்க்குக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணுறோம். கார்னர் கரெக்டாக நிறுத்தி டேர்ன் பண்ணுங்கள். ஸோ அந்த மார்க்குக்கு மேலேயே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு கைடு அளவு விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாமே கட் பண்ணிவிடுங்க. இன்சைடில் இருக்கிற எல்லா எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். ஸோ 3 பக்கமும் எக்ஸஸாக இருக்கிறத உள் பக்கம் இருக்கிறத எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கார்னரில் என்ன பண்ணுவோம், நாச்சஸ் போட்டுக்கலாம். 2 கார்னர்லேயும் நாச்சஸ் போடுங்க. ஸோ நாச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச்சுக்கு க்ளோஸராக வர மாதிரி நாச்சு போடுங்க. போட்டுட்டு டேர்ன் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படியே பேக் சைடில் டேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கார்னர் பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக வந்திருக்கோம் நமக்கு. இப்போ அந்த கார்னர் அப்படி என்ன பண்ணுறது, அந்த இதுவை திருப்பிட்டு டாப் ஸ்டிச் கைடு ஸ்டிச் ஒரு வெஜ் ஸ்டிச் ஒன்று போட்டுருங்க. ஸோ பேக் சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃபோல்டுக்கு மேலேயே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுடுங்க. கரெக்டாக பார் ஷேப் வர மாதிரி வச்சு டேர்ன் பண்ணுறேன். திருப்புறேன். டாப் சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பா ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து எடுத்துருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பா ஷேப்பில் தான் அந்த பீசஸே எடுத்தோம். ஸோ அதனால் கரெக்டாக நம்மளோட நெக் ஸ்டிச் பண்ணி திருப்பினோடனே நம்மளுக்கு கரெக்டான நெக் ஷேப் வந்துடும். ஸோ பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தட். ஒரு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக எப்படி ஒரு பானை ஸ்டிச் பண்ணுறதுன்றதான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே செகண்ட் மெத்தடு. ஸோ செகண்ட் மெத்தட்லேயும் நான் அதே அளவு தான் எடுத்திருக்கேன், 5 இன்ச்சு 6 இன்ச்சு. பட் இந்த டைம் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நெக்கு கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்திருக்கேன். ஸ்ட்ரெயிட் பீஸ் எவ்வளோ எடுத்துருக்கேன்னா 1.5 இன்ச்சஸ்க்கு அந்த நெக்கு எவ்வளோ இருக்கோ அந்த சைஸுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணணும்னா, டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு நான் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் டபுளாக. நீங்கள் அயன் கூட பண்ணிக்கலாம். அயன் பண்ணிவிட்டு கூட அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது அதுக்கு மேலே வச்சு கைடு அளவுக்கு அப்படியே ஒரு ஸ்டிச் போடுறீங்க. 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போடுறீங்க. நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது ஒரு ஸ்கொயர் கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணி உள்ள இன்சைடில் கட் பண்ணி டேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் மேலே டாப் ஸ்டிச் போடுறது. இப்போது இதில் செகண்ட் மெத்தடில் பார்க்குறது என்னென்னா, ஆல்ரெடி நெக்கை கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸை எடுத்து பண்ணுறோம். இதில் பாருங்கள், இந்த கார்னர் பாருங்கள், கரெக்டாக அந்த ஷேப் பார்த்து திருப்புற மாதிரி வச்சுட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிறத அப்படியே ஃபோல்ட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஷேப் திருப்புறதுக்கு பாருங்கள்.
எல் மாதிரி கரெக்டாக அந்த இதுவில் வச்சு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு திருப்பிட்டு இப்போது அதே போல் ஸ்டிச் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு மெத்தடுக்கும் செகண்டுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாத் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் கிளாத் வேணும், மினிமம் வந்து ஒரு 8x8 அந்த சைஸ்க்கு ஒரு கிளாத் வேணும். அதை வச்சு தான் நம்மளால் தைக்க முடியும் ஃபஸ்ட்டு மெத்தடில். செகண்ட் மெத்தடில் ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸு ஏதாவது நம்ம ஒரு சைடில் வர ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸை வச்சு கூட நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ நெக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, பட் இது வந்து ஒரு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட், இப்போ தான் நான் இனிஷியலாக தைக்கிறேன், எனக்கு இப்போ தான் ஓரளவுக்கு இது இருக்குது அப்படின்றத பிகினர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட். ஸோ இதுலேயும் அதே போல் நாச் போட்டுட்டேன், ரெண்டு சைட்லேயும் நாச்சஸ் போட்டுட்டு டர்ன் பண்ணிட வேண்டியதான். டர்ன் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் போட வேண்டியதான். டாப் ஸ்டிச் போட்டோம்னா சேம் அதே தான், ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் சேமாக தான் இருக்கும், பட் ஸ்டிச் பண்ணுற விதம் மட்டும் மாறும். நான் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற அந்த இது எல்லாமே கட் பண்ணிடுறேன், நிறைய கிளாத் இருக்காங்க ஸோ அதனால் எக்ஸஸாக இருந்ததை கட் பண்ணிட்டேன். நான் 1/2 இன்ச் சீம் விட்டுருந்தேன் நான், அதனால் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ டர்ன் பண்ணி மேலே டாப் ஸ்டிச் போடுவோம். ஒரு தையல் போட்டோம். ஸோ இப்போ இது நீட் ஃபினிஷிங் இருக்கும். பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல்ஸ் தெரியாது, எக்ஸஸாக கிளாத்தாக இருக்காதாங்க. ஸோ நீட் ஃபினிஷிங் இருக்கும் உங்களுக்கு. ஷேப் மட்டும் கரெக்டாக நிறுத்தி திருப்புங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நிறுத்தி கரெக்டாக டர்ன் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ சொல்லியிருக்கிற ரெண்டு மெத்தடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக எப்படி தைக்கிறது ஒரு பிகினர்ஸ். ஒரு நான் இப்போ தான் டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருக்கேன், ஒரு சுடிதார் தைக்கிறேன், இப்போ தான் நான் ஒரு நெக்கை ஃபினிஷ் பண்ணணும், எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஈஸி மெத்தடு தான் இது. ஓகேங்களா, ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.